அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிட சொன்ன லக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு வந்து ஒரு சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம். ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி, நம்முடைய நவ கிரகங்களின் பிக் பாஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம ராகு கேதுக்கள் தான் ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவங்க. ஒருவருடைய பொருளாதார நிலைக்கும் ஒருவருடைய உறவுகள் சிறப்பதற்கும் இவர்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இவங்க வந்து 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவாங்க. ராகு கேதுக்கள் வந்து மற்ற 7 கிரகங்கள் செய்யக்கூடிய வேலைகளை வந்து இவங்க வாங்கி செஞ்சிருவாங்க. அந்த 1.5 வருட காலத்தில் இவங்க எந்த பாவத்தில் பயணிக்கிறார்களோ அந்த பாவத்தை தொட்டு அவர்கள் அந்த வேலையை வந்து கணக்கச்சிதமாக நடத்தி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ராகு கேதுகள் எப்படி உருவானாங்கன்னு நம்ம வந்து அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். சுவர்ணபானு என்ற அரக்கன் வந்து நம்ம அமுது கடையும் பொழுது அந்த அமுதை உண்டுறாரு. அதை வந்து கிருஷ்ண பரமாத்மா பார்த்து மத்தால் அடித்தவுடன் தலை தனியாக வால் தனியாக பிரிஞ்சு போகுது. அப்படி தலையாக உருவெடுத்தவர் ராகு பகவானும் வாலாக சென்றவர் தான் கேது பகவான் அப்படின்லாம் தெரியும். இவங்களை சூரிய சந்திரர்கள் காற்றி கொடுத்ததுனால்தான் அவங்க வந்து சூரியனையும் சந்திரனையும் கிரகணமாக பிடிக்கிறாங்க, அவங்களையே விழுங்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா சூரியன் என்கிற ஆத்ம காரகனையும் சந்திரன் என்கிற ஒரு உடல் காரகனையும் வந்து விழுங்கக்கூடிய அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்தவங்க இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு வந்து நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி நடைபெற்றாலும் கூட இந்த ராகு கேதுக்கள் வந்து அந்த சனி குரு என்ற பெரிய கிரகங்களின் வேலையை கூட இவங்க வாங்கி செஞ்சிருவாங்க அவர்கள் சாரத்தில் பயணிக்கும் பொழுது. ஏன்னா கர்ம கிரகங்கள் சொல்லக்கூடியது 4 கிரகங்கள் தான், ராகு, சனி, குரு, கேது. இந்த ராகு கேதுக்கள் தான் வந்து ஒருத்தர் ஒரே நாளில் வந்து திடீர்னு ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிறது. என்னங்க சாதாரணமாக சைக்கிளில் போயிட்டு இருந்தான், இன்னைக்கு பார்த்தா பெரிய ஆடிக்காரில் வந்து இறங்குறான் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கெல்லாம் வந்து உயர்த்தக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள். அவங்க கரெக்டாக சரியாக சிறப்பாக அந்த வேலையை செய்திருவாங்க. இதை வந்து நீங்கள் சிறப்பாகவே பார்க்கலாம். இவங்க வந்து ஆன்டி கிளாக் வைஸாக வந்து சுற்றி வரக்கூடியவங்க. ஏன்னா இப்போ ரிஷபத்தில் இருக்கிற ராகு வந்து மேஷத்துக்கு வருவார், இப்போ விருச்சகத்தில் இருக்க கேது வந்து நம்மளுக்கு துலாத்துக்கு வரப்போகிறாரு. இப்படி இந்த ராகு கேதுக்கள் பெயர்ச்சியாகி 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை வந்து வழங்கப் போகுது, உங்கள் சுய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் சிறப்பான நிலையில் அமர்ந்து அவங்க பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்வையும், அவர் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற ஒரு சிறப்பான ஒரு குடும்ப உறவுகளையும் தரப்போகுது அப்படின்னு நம்ம துல்லியமாக கணிக்கலாம். இதற்கெல்லாமே எல்லா பெயர்ச்சிகளுக்குமே உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளுமே முழு பலனை எடுத்து நம்மளுக்கு துல்லியமாக சொல்லும். இதில் நடக்கவிருக்கிற ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸை வந்து அந்த தசா புத்திகளின் அளவீடுகளை வைத்தும் கிரகங்களின் அமைப்பை வைத்தும் நம்ம சிறப்பாக சொல்லிவிடலாம். ஜெயந்திநாதனாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாதங்களை பணிந்து 12 ராசியினருக்கும் வாழ்வை வளமாக்கக்கூடிய இந்த சாயா கிரகங்களான ராகு கேதுக்களின் பெயர்ச்சியை கொண்டு சிறப்பான பலன்களை வந்து துல்லியமாக கணித்து சொல்லவிருக்கிறேன். இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி வருகின்ற ஏப்ரல் 12 பங்குனி 29 செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறவிருக்கிறது. ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொருவருடைய வாழ்வில் மட்டுமல்லாமல் அண்டவெளியில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான மாற்றத்திற்கும் வானவியல் ஜோதிடம் முதற்கொண்டு அனைத்து தரப்பட்ட விஷயத்திற்கும் இந்த ராகு கேதுக்கள் மிக முக்கிய பங்கு ஆற்றுகிறது. ஒருத்தருடைய வாழ்வில் ஒரு பொருள் வாங்கினியா அந்த காலகட்டம், ஒரு இடத்துக்கு போனியா, ஒரு தெய்வத்தை வணங்கினியா, ஒரு சொத்தை வாங்கினியா, வித்தியா, இல்லை நீ இந்த காலகட்டம் வந்து நீ உல்லாச பயணம் போனியா, இல்லை மருத்துவமனையில் தான் இருந்தியா, இப்படின்னு அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த ராகு கேதுக்களை வைத்து நாம் துல்லியமாக கணித்திடலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் நாம் மேற்கொண்டு சொன்ன மாதிரி தான் அதன் அமைப்பை பொறுத்து நம்ம பலன்களை கணித்து கொள்ளணும். இந்த ராகு கேதுக்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் 1.5 வருடம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ராகு மேஷத்துக்கு இப்போ வரும் காலகட்டம் இதே போல் 18 வருடம் கழித்து தான் அதே இடத்துக்கு வருவார். ராகு இப்போ மேஷத்திற்கு வரும்பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பாரோ அதே கேது அந்த இடத்துக்கு வரும்பொழுது அதில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார். ராகு கொடுப்பதை கேது வந்து தடுப்பார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது.
ஆனால் ராகு கொடுக்கலன்னா கேது கொடுப்பார், கேது கொடுக்கலன்னா ராகு கொடுப்பார். இப்படி இவங்க வந்து ஒருவர் செய்வதை மற்றொருவர் வந்து மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த சாயா கிரகங்கள். உங்களுக்கு என்ன அமைப்பில் இருக்குது, ராகு கொடுக்குற மாதிரி இருக்கிறாரா, கேது கொடுக்குற மாதிரி இருக்கிறாரா, அவர் எதை சார்ந்து உங்களுக்கு ஊக்கப்படுத்துகிறாரு, பொருளாதாரமாக உயிர் ஸ்தானங்களாக ஆக்டிவேட் ஆகிறாரா என்பதையெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து நான் சிறப்பாக சொல்லலாம்னு முதல் பதிவிலேயே சொல்லியிருக்கிறேன். அதனால் அன்பர்கள் இந்த 12 ராசினருக்கும் உரிய பதிவுகளை பொறுமையாகவும் நிதானமாகவும் கேட்டு நீங்கள் வரவிருக்கும் 1.5 வருடங்களை வந்து நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு வெற்றிகரமாக கடந்துடலாம். ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கான ராகேது பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். ரிஷபராசிக்கு ராகு 8 இடத்துக்கு வராரு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராகு 12 இடத்துக்கு வராரு. அப்போ 4, 8, 12 என்ற ஸ்தானங்கள் வந்து ஆக்டிவேட் ஆக போகுது. அப்போ 12 இடம் என்பது விரயத்தை சொல்லும். அசுப கிரகங்களை பொறுத்த வரைக்கும் 12 இடத்துக்கு வருவது வந்து சிறப்பு. இதற்கு உங்கள் தசாபுதிகளை தான் நம்ம வந்து அளவிடாக எடுத்துக்கணும். ராகுகேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன பொசிஷனில் இருக்காங்க, எந்த பாவத்தில் இருக்காங்க, அவங்க என்ன கொடுக்குற மாதிரி இருக்கிறாங்க, இதையெல்லாம் வைத்து பலன்களின் அளவீடை 70% எடுத்துக்கணும். 30% கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 12 ராகு வருவதனால என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும், தொழிலில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், தொழிலுக்காக ஒரு இடப்பெயர்ச்சி உண்டு, குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிடுச்சு. 4, 8, 12 ஆக்டிவேட் ஆகும்பொழுது தாயை விட்டு ஒரு பிரியவதோ, இல்லை இளைஞர்களாக இருக்கும்பொழுது ஒரு கல்விக்காக ஹாஸ்டலில் போய் தங்குறது, ஒரு நடுத்தர வயதாக இருக்கும்பொழுது ஒரு தொழிலுக்காக வெளிநாடு செல்வது, இல்லை ஒரு திருமணம் ஆகியிருந்தால் குடும்பத்தை விட்டு பிரிவது, தொழிலால் ஒரு இடமாற்றம் உண்டு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடுச்சு. தொழிலில் ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு, ஒரு ஊதிய உயர்வு, ஒரு தொழிலால் இடமாற்றம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு தாராளமாக எடுக்கலாம். 6 இடத்தில் கேது, தொழிலில் இருக்கக்கூடிய நேர்முக மறைமுக எதிரிகள் எல்லாம் ஃபினிஷ் பண்ண போகிறீங்க. 6 இடம் என்பது உபஜயஸ்தானம். அசுப கிரகங்களை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 என்ற அசுபஸ்தானங்கள் மிகவும் சிறப்பு. தொழிலில் வந்து நீங்கள் சிறப்பாக திட்டமிடுவீங்க. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் வந்து அதிகரித்து காணப்படும் அப்படின்னு மிக அருமையாக எடுக்கலாம். தொழில் சிறப்பு, வெளிநாட்டு கல்விக்காக போவீங்க, ஆராய்ச்சி கல்வி இல்லை மேல்நாட்டு கல்வி, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பே கிடைக்கும். 4 சொல்கிற சூரியனோட நட்சத்திர சாரத்தில் ஆரம்பத்தில் பயணிப்பார். ஒரு முதலீடு, நிலத்தில் ஒரு முதலீடு, செவ்வாயுடைய வீட்டில் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய முதலீடு சிறப்பாக இருக்கும். அது ஒரு நிலத்தில் போடுறது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களாம் நல்ல லாபம் இந்த காலகட்டம் கிடைக்கும். ஒரு அறிவு சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு கம்யூனிகேஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா சுக்கரனுடைய சாரத்திலெல்லாம் பயணிக்கும் பொழுது மிக அருமையாக இருக்கும். மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் எழுதிய தேர்வுகள்லாம் நல்ல வெற்றி, மருத்துவ படிப்புக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அருமையாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தொழில் சார்ந்த கல்வியை நாங்கள் கேட்குறாங்க அப்படின்றதுல இந்த மருத்துவ கல்விக்கான சீட்டு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியை அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுகேது பெயர்ச்சியும் குருவுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். கேது பகவான் வேற 11 இடத்தில் அமர்ந்திருக்கிற குரு ஆட்சியாக இருக்க போகிறார். உங்களுக்கு அற்ப குரு பெயர்ச்சி ஆகிடும். அதன் சாரத்தில் பயணிக்கும் பொழுதும் அனைத்தும் லாபகரமாகவே இருக்கும். படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு வந்து அவர்கள் படிப்புக்கேற்ற வேலை நிச்சயம் உண்டு அப்படின்னு இந்த இடத்துல மிக சிறப்பாகவே எடுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் படிச்சுட்டு நான் வந்து தொழில் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அலைஞ்சிட்டுருக்கேன், நான் ஒரு தடை தாமதம், ஒரு அலைச்சல் திருச்சல். ஏன்னா ஏற்கனவே வந்து ராக எங்கே இருப்பார், உங்கள் ராசியிலையும் 7 இடத்துல இருந்தார், பல மனக்குழப்பம். ஏன்னா ராசி லக்னத்திலே ராகு இருக்கும்பொழுது ஒரு செயல்பட முடியாத தன்மை, நாங்கள் வந்து ஒரு குழப்பமான மனநிலையே இருந்தோம், பிரச்சனைகளின் தாக்கம் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய என் ரிஷப ராசி அன்பர்களுக்கு, ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த ராகு பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் உங்களை வாழ வைக்க வந்திருக்கு அப்படின்னு மிக சிறப்பாகவே சொல்லலாம். தொழில் சிறப்பு, முதலீடு போடுறதுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணணும், உங்கள் பொசிஷனை பார்க்கணும், பிக் பாஸ் எந்த பொசிஷனில் இருக்காங்க உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்துக்கணும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பு. 12 எண்ணம் என்ற அயன சைன போகத்திற்கு ராகு பகவான் வரார். போகக்காரகனே அவர் தான். சுக்கரன் சாரத்தெல்லாம் பயணிக்கும்போது கொஞ்சம் அசைச்சு பார்த்துறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு
கூடுதலான உறவை கொடுத்துடணும். திருமணம் மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். காதல் வந்து சிறக்கும், காதல் வந்து ப்ரப்போசல் பண்ணுவீங்க, அதுலேயும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் காணப்படும். இந்த காலகட்டம் விட்டு கொடுத்து சொல்லணும், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இந்த காலகட்டம் விட்டு கொடுத்து சொல்லணும். ஒரு வெளி பயணங்கள் இருக்கும், ஒரு உல்லாச பயணம் இருக்கும், இல்லை ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு நீண்ட தூர பயணம் இருக்கும், இல்லை தொழிலுக்காக ஒரு பயணம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லிடுச்சு. வருமானம் சிறப்பு, தொழில் சிறப்பு, திருமணம் சிறப்பு, குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு வைத்தியம் எடுக்கிறோம் அப்படின்னாலும் அதுவும் மிக சிறப்பாகவே இருக்குது. உடல்நலில் ரொம்ப கூடுதல் கவனம் தேவை. என்னுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. தசாபுத்தி சிறப்பு இல்லாமல் இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டம் ஒரு அடிவயிறு சம்பந்தமான வலி, ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன், முழங்காலுக்கு கீழே இருக்கிற கை கால் பிரச்சனை இதெல்லாம் பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களை செல்லும்பொழுது கூடுதல் கவனம் தேவை. எலும்பு ஃப்ராக்சர், அதாவது எலும்பு ஒரு ஃப்ராக்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 4-8-12 செல்லுதில்லையே, வண்டி வாகனங்களில் கூடுதல் கவனம் தேவை. தசாபுதி சரியில்லைன்னா ரொம்ப எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்லிட்டேன். குழந்தைகளுக்கான வைத்தியம், குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பு. ஏன்னா உங்களுக்கு 2-5 உடையவர் புதன் பகவான். ராகு வந்து உங்களுக்கு 6 பார்ப்பார். 6 வந்து அவர் ரொம்ப சிறப்பாகவே வந்து லாபாதிபதி சாரத்திலலாம் பயணிக்கும்பொழுது உங்களுக்கு குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பு. அவங்க கல்வியாகட்டும், அவர்களுடைய ஒரு திருமணம், தொழில், வேலை விஷயமாகட்டும், அவர்கள் வெளிநாட்டுக்கு போய் சம்பாரித்து உங்கள் குடும்பத்தில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குது. தந்தை உடைய உடல்நலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். தாத்தா பாட்டி யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நலையும் அவங்களுடைய இதுலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். தாத்தா பாட்டிக்கு தான் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும். அவர்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு உடல் உபாதை வந்து இந்த காலகட்டமும், அதில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு வந்து இங்கே சிறப்பாக வந்து கோடிட்டு காட்டிடலாம். ஆக மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி துறை அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அயல்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளியூரில் எனக்கு பிஆர் கிடைக்குமா, தாராளமாக கிடைக்கும். 12 தான் வெளிநாட்டு குடியுரிமையை சொல்கிறது, அங்கே வாழக்கூடியது சொல்கிறது, அதனால் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இந்த காலகட்டம். உடல்நலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். மற்றபடி வந்து தொழில் இருக்கக்கூடிய உங்கள் எதிரிகள், பகைவர்கள் எல்லாம் ஒளிஞ்சிருவாங்க. ஒரு கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை, இதை எல்லாமே நீங்கள் ஜெயிச்சு வரக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக இருக்குது. கேது 6 இருக்குது, உங்களுக்கே ஒரு இன்ட்யூஷன் பவரை கொடுத்துரும், நீங்கள் அனைத்தையுமே கண்டுபிடித்துருவீங்க. குரு பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பாக வந்து 11 உட்கார்ந்து 3, 5, 7 பார்த்து உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், குலதெய்வத்தோட அருள், உங்களுடைய முயற்சி வந்து ரொம்ப சிறப்பாக பூஸ்டப் ஆகிறது, இதெல்லாம் செய்வார். 12 ராகு ஒரு முதலீடையும் ஒரு சொத்து சேர்க்கை இதெல்லாமே எடுத்து கொடுத்துரும். தந்தை வழி ஆதாயம் இதெல்லாம் கொடுக்கணும், கொடுத்துரும். தசாபுத்தி சிறப்பு இல்லாதவர்கள் அதிக கவனத்துடன் இருக்கணும். ஏன்னா 70% உங்களுக்கு அங்கே சாதகம் இல்லாமல் நடக்கும். தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் 70% சிறப்பாக நடக்கும் அப்படின்னு 30% உங்களுக்கு கவனத்துடன் கடந்து சென்று வரணும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேதுக்கு என்ன பொசிஷன் நம்மளுக்கு தெரியாது. இது பொதுவான பலன்கள் தான் சொல்லப்படுது. வழக்குகள்லாம் வெற்றி அதிகம் சிறப்பு. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு காவல்துறையை வந்து நாட வேண்டியது இருக்கும். ஒரு பாஸ்போர்ட் விசாவுக்காக போகிறது, இல்லை தசாபதி சிறப்பு இல்லாமல் இருந்தால் ஒரு பிரச்சனையில் போகிறது, அதனால் எங்கேயாவது பிரச்சனைங்க அப்படி ஏதாவது தெரியுது, ஜாமீன் கையெழுத்து போடுறாங்கிறதுனால இந்த விஷயம்லாம் இந்த காலத்தில் வச்சுக்கக்கூடாது. குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் தேவை. தசாபுதி சிறப்பு இல்லாமல் உடல்நிலை, வெளியில் பழக்க வழக்கம் இதெல்லாம், ஏன்னா இந்த காலகட்டம் வந்து ஒரு அவசூல் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. கூடுதல் ஃப்ரெண்ட்ஷிப்பெலாம் இந்த காலகட்டம் வச்சுக்கக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த காலகட்டம் ஒரு எக்ஸ்ட்ரா அஃபயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. ஆண் பெண் இருவருமே கூடுதல் கவனத்துடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். மற்றபடி உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து ஒரு தொழில் விஷயத்தில், கெரியரில் உங்களுக்கு நல்ல சிறப்பு. உடல்நலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். மற்ற விஷயங்களில் கொஞ்சம் சமூகத்தில் நீங்கள் பழகிற ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கவனம் தேவைன்னு சொல்லிடுச்சு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் திருமணம், தொழில், வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு வேலை அனைத்தும் சிறப்பு. வழக்குகள் சார்ந்த விஷயத்திலும் சிறப்பு. குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு வைத்தியம் பார்த்திங்கன்னா அனைத்தும் சிறப்பு அப்படின்னு அனைத்திற்குமே வந்து உங்களுக்கு ஒரு டிக் போடுற மாதிரி தான் இருக்குது. இது பலன்கள்லாம் அதிகப்படியாக நடக்கிறதுக்கு உங்கள் சுய ஜாதகம் அதிகப்படியாக பேசும். உடல் நலில் கூடுதல் கவனம் தேவை, உடல் ஆரோக்கியம் தேவை அப்படின்னு சொல்லிடுச்சு. 1 ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு உண்டு. 12 ராகு உட்கார்ந்தாலே பிரம்மாண்டமாக செய்கிறதுல அனைத்துலேயும் செஞ்சிருவார். அது சுப செலவா இல்லை மருத்துவ செலவா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் அவங்க இருக்கக்கூடிய பொசிஷனும் உங்களுக்கு நடைபெறும் தசாபுத்திகளும் அதை சிறப்பாக எடுத்துரைச்சிடும். இந்த பழங்கள்லாம் பொதுவான பழங்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தை பூஸ்டப் பண்ணுறாங்களா, இல்லை உறவுகள் சார்ந்து அவங்க பாசிட்டிவாக இருக்காங்கிறாங்களா என்பதை நம்ம
துல்லியமாக கணக்கிட்டுடலாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது. சொல்லியிருக்கின்ற ஆன்மீக பரிகாரத்தையும் சாத்வீக பரிகாரங்களையும் செய்து இந்த ஒன்றரை வருடம் இந்த பிக்பாஸ் நாயகர்கள் உங்களுக்கு செய்ய இருக்கக்கூடிய அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்றிட ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசியினருக்கும் இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு ஒரு பொதுவான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீவசமாதி வழிபாடு. நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இந்த ஜீவசமாதி வழிபாடு செய்யுங்க. ஏன்னா அந்த ஜீவசமாதி வழிபாடு செய்யும்பொழுது நம்ம உடலுக்கு நேர்மறை ஆற்றல்கள் அதிகம் கிடைக்கும். நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு சிந்தனை தெளிவு பெறும், உடல் வந்து புத்துணர்ச்சி பெறும். அப்போ வந்து நம்ம செயல்களையும் திட்டங்களையும் சிறப்பாக தீட்டி நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அதனால் இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு 12 ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய பொதுவான பரிகாரம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சிவ ஆலயங்களில் இல்லை ஆலய வாசலில் இருக்கிற ஒரு எளியவருக்கும் வறியவருக்கும் உங்களால் முடிந்த ஒரு உதவி, சாதுக்கள் ஆன்மீக சான்றோர்கள் இவர்களுக்கெல்லாம் தேவையான உதவிகளை செய்யுங்க. அதே மாதிரி கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கெல்லாம் உங்களால் முடிந்த உதவி, அது ஆடை தானம், அன்னதானம், வஸ்திர தானம், எதுவாக இருக்கட்டும் அதை வந்து தாராளமாக செய்யுங்க. இந்த மாதிரி ஆன்மீக பரிகாரத்தையும் சாத்வீக பரிகாரத்தையும் மனமோந்து செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து இறைவனுடைய அருட்கடாட்சம் சிறப்பாகவே இருக்கும். பொதுவாக வந்து இந்த புற்று வழிபாடு, புற்றுக்கள் வந்து இந்த ராகுகேதுகளுக்கான ஒரு சிறப்பான பரிகாரம் இந்த புற்று வழிபாடு. கண்ணுக்கு தெரியாத எப்பேற்பட்ட தோஷத்தையும் போகக்கூடியது. அரச மரம் வேப்ப மரம் பின்னி பிணைந்திருக்கும். அது கீழே விநாயகர் சிலை பக்கத்தில் நல்ல நாகர்கள் சிலை இருக்கும், அங்கே புற்றுக்கு இருக்கும். அந்த ஒன்று அந்த சிலைக்கு பாலாபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் தடவி அர்ச்சனை செய்து பூஜிக்கலாம். இல்லை எளிய முறையில் ஒரு தீபம் ஏற்றி கூட வழிபடலாம். அப்படில் புற்றுக்கு மஞ்சள் பால் வைத்து குங்குமெல்லாம் போட்டு, ஏன்னா அது வந்து குருவோட காரகம் ஆகிடும். மஞ்சள்லாம் வந்து குருவோட காரகம், புற்றுலாம் வந்து ராகுகேதுக்களுடைய காரகம் ஆனதுனால இந்த பரிகாரங்கள் செய்யும்பொழுது நம் வாழ்வை வளமாக்கக்கூடிய இந்த சாயா கிரகங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கி நம் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு சிறப்பாக உதவி புரியும். அது மட்டும் இல்லாமல் தினசரி கோளறு பதிகம் கேளுங்க. அது அனைத்து தரப்பினரும் அனைத்து ராசியினரும் நான் சொல்லுவேன். சாமி இறைவன் பாடல்களை கேட்கறதுக்கோ இறைவனுடைய ஆலயங்களை செல்வதற்கோ வழிபடுவதற்கோ கால நேரம் கிடையாது. முடிஞ்சவங்க திருநாகேஸ்வரம் காளஹஸ்தி சென்று வழிபடுங்க. அதெல்லாம் வந்து சிவனுடைய ஆலயம்தான். இல்லை துணைக்கு போகிறோம் நாங்கள் கும்பிடலாமா, இல்லை கோயில் வெளியவே இருக்கலாமான்லாம் கேட்க வேணாம். அது அனைத்துமே சிவனுடைய ஸ்தலங்கள். அந்த ஆலயங்களுக்கு நீங்கள் இப்போ கூடன் கூட்டு போகிறவங்களையும் போகலாம், சிவனுடைய தரிசித்துட்டு வரலாம். அங்கே இருக்கிற அனைத்து விதமான ஏழை எளியோருக்கு உங்களால் முயன்ற உதவியை செய்யுங்க. இதுதான் வந்து ஒரு பொதுவான பரிகாரம், சிறப்பான பரிகாரம், சக்தி வாய்ந்த பரிகாரம். பரிகாரத்திற்கு வந்து நம்பிக்கை மட்டும்தான் மூலதனம். நம்ம பரிகாரம் எப்படி வேலை செய்யும் தெரியுங்களா? 10 பேருக்கு மழை பெய்யும் போது நம்மளுக்கும் மழை பெய்யும். அப்போ என்ன, அவன் கொடையை எடுத்துகிட்டு போகும்போது மற்றவங்க நினைவாங்க, நம்ம நினைய மாட்டாங்க. அதுதான் இந்த பரிகாரம். அதனால் மழை வெயில் அடிக்கும்பொழுது நம்ம தற்காத்து கொள்வதற்கு எப்படி கொடையை எடுத்து செல்கிறோமோ, நம்மளுடைய தசாபுத்தி சரியில்லாத நேரங்களில் இறைவன் துணையோடு நம்ம சிறப்பாக அந்த சூழ்நிலையும் கடந்து வந்துடலாம் என்பது தான் இந்த பரிகாரங்கள் குறிக்கும். இந்த சாயா கிரகமான ராகுகேதுக்கு மற்றும் ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா துர்கை வழிபாடும் விநாயகர் வழிபாடும். துர்கை வந்து ராகுக்கு உரியவள். ராகுவினுடைய எப்பேற்பட்ட தோஷங்களையும் போக்கக்கூடிய வலிமை வந்து துர்கைக்கு இருக்குது. அந்த அம்மா வெற்றி கனவே பிறந்தவள். ராகு காலத்தில் வருகின்ற கடைசி 24 நிமிடத்தில் நீங்கள் அந்த அம்மாவை வணங்கும் பொழுது ராகுவால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் போக்கி உங்கள் வாழ்வில் சிறப்பான நற்பலன்கள் ஏற்படும். அந்த கடைசி நிமிஷம் வந்து அமிர்த நேரம்னு பேர். அந்த நேரத்தில் மௌனமாக இருந்து அந்த அம்பாலை எளிய முறையில் வழிபடும் பொழுது உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் அடையலாம். ராகுவை போல் கொடுப்பார்ல, ராகு கொடுத்தார்னா பிரம்மாண்டமாக கொடுப்பார். அவர் கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவில் இருக்கும். அதான் நான் சொல்லுவேனே, ஒரே நைட்டில் கோடீஸ்வரன் ஆனவங்களாம் ராகு கொடுத்து தான். அப்பேற்பட்ட ராகு பகவானின் அருளை சிறப்பாக பெறுவதற்கு துர்கையை சரணடைய வேண்டும்.
கேது பகவானை சரணடைவதற்கு கேது தோஷம் போக்குவதற்கு நம்ம மகா கணபதியே வழிபடணும். இந்த கணபதியிலேயே வந்து ஒரு சிறப்பான அம்சம் யாருன்னு கேட்டிங்கன்னா உச்சிஷ்ட மகா கணபதி. இந்த உச்சிஷ்ட மகா கணபதி வந்து ரொம்ப வந்து ஒரு சக்தி வாய்ந்தவர், ஒரு ஆக்ரோஷமான வல்லமை படைத்தவர். அவர் வந்து சகல விதமான கந்திஷ்டிகளையும் செய்வினை பில்லி சூன்யம் ஏவல் அனைத்தையும் நீக்கக்கூடியவர். அவருடைய தந்தத்தின் மூலமே அனைத்தையும் உறிஞ்சி எடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற அந்த கணபதியை வழிபடும் பொழுது கேதுவினால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருப்பவங்களும் வாழ்க்கையில் வெற்றியை காணலாம். ஏன்னா கேது வந்து நாணக்காரகன், ஒரு விரக்தி, ஒரு மனப்பான்மை, விரக்தி மனப்பான்மையை கொடுத்து ஒரு பலவித தடை தாமதம் இதெல்லாம் கொடுப்பார். யார் தசை வந்தாலும் கேது தசை வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கேது வந்து கொடுக்குற மாதிரி அவன் அமர்ந்துட்டார் பொருளாதாரத்தைன்னா அவங்க தான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு நைத்த செல்வ செழிப்பு, ஒரு அதிகப்படியான செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்களாகிறது அவங்க தான். அதனால் ராகுகேதுக்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பண வருவாய்க்கு, பொருளாதார வருவாய்க்கு இவங்க தான் வந்து அச்சாணி ஆணிவேர் மூலவேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவர்கள் கொடுப்பதை போல வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க. குருவும் கொடுக்க மாட்டார், சுக்கிரனும் கொடுக்க மாட்டார். நம்ம ராகுகேது சனி இந்த மும்மூர்த்திகள் தருவதை போல் வேறு யாரும் வந்து அங்கே பொருளாதார வரவை அந்த அளவுக்கு வந்து கொடுக்க முடியாது. அதனால தான் பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ராகுகேது வந்து நம்ம சொல்றோம். இப்ப இருக்க நடைமுறை வாழ்க்கைக்கு எது தேவை, பணமா உறவான்னு கேட்டா பணம் தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா உலக நடைமுறையே அப்படிதான் சென்று கொண்டிருக்குது. அதற்காக நீங்க நான் சொல்லக்கூடிய எளிமையான அனைத்து பரிகாரங்களையும் யார் யாருக்கு எதை பின்பற்ற முடியுமோ நம்பிக்கையுடன் செய்யுங்க. நான் தான் சொல்லுவேன் இந்த பரிகாரத்துடைய வெற்றிக்கான வழியே என்னென்னா நம்பிக்கை. நம்பிக்கை தான் பரிகாரத்தின் வெற்றிக்கான மூலதனம். அன்பர்கள் அனைவரும் இந்த ராகுகேது பயிற்சிக்கான அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளையும் சாத்விக முறைகளையும் பின்பற்றி வாழ்வில் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.